ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட். அண்ணாத்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் வந்து 21 நாள், அதாவது 3 வாரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக் என்ன அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய அந்த முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்வியஸ்லி ரஜினி சாரோட படம் எப்போதும் போல பிளாக் பஸ்டர், அதை அறிவிச்சிருக்காங்க இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில். இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துடைய அந்த எப்படி சொல்றது, சினிமா வட்டாரத்தில் இருப்பாங்களா, முக்கியத்துவர்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, விஐபிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டா இருக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்லாம். ஏன்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வழியே போகாம டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸே வந்து டைரக்டா ரிலீஸ் பண்றதுனால, அது வந்து ஷேர்ஸ் அடிப்படையில் வந்து அவங்க பண்ணதுனால கண்டிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருக்கும். அதுவும் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறமேட்டா ஒரு மிகப்பெரிய ஹிட்டை வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்துருக்கு, நல்ல வசூலை பார்த்துருக்கு. அதாவது ஒரு இதுவே இருக்கு, ஒரு டாக்கே இருக்கும் எப்போதுமே ரஜினி சாரோட படம்னாக்க அவருடைய அந்த படங்கள் வரும்போது அந்த படத்துக்கான வெறும் அந்த பாப்கார்ன் விற்கிற வேலையும் அந்த படத்துக்கு போகக்கூடிய அந்த சைக்கிள் டோக்கன் பைக் டோக்கனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசூலாகுமா, அந்த அளவுக்கு ரஜினி சாரோட படம்னாக்கா திருவிழா மாதிரி இருக்கும்னு பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நடுவில் இந்த கொரோனா காலகட்டத்தினால வந்து ரொம்பவே முடங்கி போயிருந்தேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வெறுத்து போயிருந்த சினிமா தேட்டர் ஓனர்ஸ்லாம் இப்போ வந்து ஒரு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மீண்டும் வந்து நம்ம தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கைவிட்டு போன ஒரு தமிழ் சினிமாவை மீண்டும் அதை பிடிச்சி இழுத்துருக்காரு அப்படின்றத சொல்லணும். மீண்டும் அந்த இடத்த வந்து அவரும் தக்க வச்சிருக்காரு அவரோட நம்பர் ஒன் பொசிஷனை. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 150 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு நிற்க படம் இன்னும் தியேட்டரில் ஓடின்னு தான் இருக்கு. இப்போ இந்த வீக்கெண்ட் வேற வரப்போகுது, இப்போ நாளையிலேருந்து ஒரு 3 நாள் கண்டிப்பாக ஒரு நீங்கள் வெறும் நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்க வேணாம், ஜஸ்ட் வந்து ஒரு 3,50,000 போட்டாலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 நாளில் கண்டிப்பாக இது வந்து வேற ஒரு லெவலுக்கு போயிடும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா பாகுபலி ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சம் ஃபியூ எப்படி சொல்கிறது லேக்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நாளைக்குலாம் அசால்ட்டாக பிரேக் பண்ணிட்டு போயிடும். இந்த வீக்கெண்ட்லாம் முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னாக்கா 2.0 அடுத்த இடத்துல வந்து இப்போ தமிழ்நாட்டு பொசிஷனில் இருக்கும். ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், இன்னைக்கு வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, இதுக்கப்புறம் தியேட்டருக்கு வந்து இப்போ மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னதான் நீங்கள் ஓடிடி ரிலீஸ் ஆனாலுமே கூட ஒரு அது வீக்கெண்டுன்னு வரும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 150 கோடிக்கு மேலே வசூலாயிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டுமே, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். என்ன கேட்டால் நான் பர்சனலாக என்ன வந்து என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, 300 கோடி வசூல் செய்யலை, நீங்கள் எப்படி வந்து சந்தோஷமாக இருக்கீங்க இந்த படத்தோடைய ரிசல்ட்டை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமாக சொல்லியிருந்த ஒரே விஷயம், கிளப் ஹவுஸில் யாராரெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களோ அவங்க எல்லாருமே தெரியும், இந்த படம் பிஎம்சி சென்டர் டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து ரஜினி சார் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 படங்களாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவரோட படங்கள்லாம் பெருசாக ஓடலை, அவருக்கு வந்து ஓவர்சீஸில் தான் வந்து அவர் வந்து காப்பாற்றினது வசூலில், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தான் நம்புகிறோம் அவங்க தான் நம்புகிறோம் இன்னொன்னமோ சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் ஏதோ சொல்லி இந்த படத்தை எடுத்தார் போல இருக்கு, வேணும்னே இந்த படத்தை எடுத்தாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு டாப் ஒரு ஒரு அடி சாம அடி, இதுக்கப்புறம் எவனா திரும்பி கூட பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அடி அடிக்கணும், அதாவது குறிப்பாக பிஎம்சி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவர் நடித்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 150 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் வசூல் செஞ்சதே எனக்கு இந்த படத்துடைய ஒரு மிக சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு 300 கோடி 400 கோடினா அவர் வந்து இன்னைக்கு வந்து புதுசாக வரணும் அவர் பார்க்கலாம், அதுலாம் வந்து 2.0 கிட்டத்தட்ட எங்கேயோ போயிட்டாரு, அந்த ரெக்கார்ட்லாம் அவர் வந்து அவர் பேர் அவர் வந்து யோசிக்கவே தேவையில்ல மற்றவங்களை பற்றிலாம். ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஎம்சி சென்டரில் ஒரு செம வெயிட்டான ஒரு படம் கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த படம் நடித்த மாதிரி இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.